हेलो फ्रेंड्स वनकम अंड वेलकम टू देहा सीरीज नाम इनकी वरुत अरेत मीन कुळंबु एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कपोरोम अदुक्कु ना इनकी ओरु किलो मीना नल्ला मंजल तूळुम उप्पुम पोट्टु वाश् पण्णि एडुत्तु वच्चिरुक्केन इप्पो ओरु पैनल मसाला वरुत्तुक्कलाम अदुक्कु ना ओरु 10 काञ्ச मिळगावै सेर्त्तुक्करेन सेर्त्तु इदै ओरु वाट्टि नल्ला वदक्किट्टु इदु कूड ओरु स्पून मल्लि ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் கிறிஸ்பி ஆகற வரைக்கும் வறுத்துக்குவோம் இதெல்லாம் கிறிஸ்பி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிரைண்ட் பண்ணி பவுடரா எடுத்துக்கறேன் அஞ்சு வெங்காயம் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அஞ்சு தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கேன் இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு சைஸ்ல உள்ள புளியை கரைச்சு வச்சிருக்கேன் அதுல நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் கொஞ்சம் உப்பு கல் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்துல பாதி வெங்காயத்தையும் பாதி தக்காளியையும் அரைச்சி பேஸ்டா எடுத்துக்கலாம் இப்போ ஒரு panல 5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கறேன் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கறேன் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கறேன் நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு பல்லாதியும் சேர்த்துக்கறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இது ஒரு வாட்டி கலந்துட்டு இதல இப்போ நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சோ இதல மீதி உள்ள வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கிறேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதல நான் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்து இது கொஞ்ச நேரம் குக்க ஆகட்டும் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதல நான் அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அதையும் நான் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு இத ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இதல கரைச்சு வச்சிருக்கிற புளி தண்ணி அதையும் சேர்த்துக்கறேன் இத எல்லastype நல்லா கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் இதல சேர்த்துக்கலாம் நான் தண்ணி சேர்த்துட்டேன் இதல திரும்ப ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து இது ஒரு வாட்டி நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது நல்லா கொதிச்சி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சி தண்ணியா வந்திருச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ இந்த டைம்ல நான் ஒரு கப் தேங்காய் அரைச்சு பேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கேன் அதை இதல சேர்த்துக்கறேன் இப்போ இத எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இதல நம்ம மீன் சேர்த்துடலாம் நான் இந்த மாதிரி ஒரு ஒரு மீனையும் தள்ளி தள்ளி சேர்த்துக்கறேன் மீன் சேர்த்துட்டு எல்லா மீனையும் இந்த மாதிரி உள்ள நான் தள்ளி விட்டுக்கறேன் ரொம்ப மீன் கலர கூடாது அப்புறம் உடைஞ்சிடும் இப்போ மீன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதல நான் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கறேன் அவ்வளவுதாங்க சுவையான வறுத்து அரைத்த மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ना इतमी ट्रे पड़े एप्ली पड़ी कमेंटें वीडियो उड़ीचर लाइक पड़ूंग मब्सक्रैबूंग थैंक यू फॉर वाचिंग